கிளாஸில் வந்து லீவ்ஸை பற்றியும் ஃப்ளவர்ஸை பற்றியும் பார்த்தோம். இந்த டுடே கிளாஸில் வந்து விஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். விஜிடபிள்ஸ் விஜிடபிள்ஸ் ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே சாப்பிடுவீங்க. விஜிடபிள்ஸ் பற்றி ஒரு ரைம்ஸ் இருக்குது, பாடுவோமா? ஐ வென்ட் டு த மார்க்கெட் வித் மை பேக், I went to the market with my bag, to my red tomatoes, big big brown potatoes, to buy red tomatoes, big brown potatoes, round and flat, round and flat, green chilies long and thin, green chilies long and thin, fat pumpkins, fat pumpkins, orange and green, purple brinjals, orange and green, purple brinjals, big and small, big and small, and drumsticks long, and drumsticks long, my bag became heavy, my bag became heavy, I come back home, I come back home, with my basket full, everybody smiled, with my basket full, everybody smiled. என்ன சில்ட்ரன்ஸ், இதில் என்னென்ன விஜிடபிள்ஸ் வந்ததுன்னு பார்த்தீங்களா? இந்த விஜிடபிள்ஸ்லாம் நீங்கள் சாப்பிடுவீங்களா? ஓகே, லெசனுக்கு போவோமா? விஜிடபிள்ஸ், வி ஆல் ஈட் விஜிடபிள்ஸ், தே கீப் ஆஸ் ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். நம்ம எல்லா விதமான விஜிடபிள்ஸும் நம்ம சாப்பிடணும். நமக்கு சாப்பிட்டா தான் என்ன கிடைக்கும், உடம்பில் ஹெல்த்தியும் ஸ்ட்ராங்காக நம்மளால் ஆக முடியும், நல்லா நம்மளால் படிக்கவும் முடியும், படித்ததை நல்லா மெமரியும் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் ஃபார் விஜிடபிள்ஸ், பீட்ரூட், ராடிஷ், லேடிஸ் ஃபிங்கர். ஸோ பீட்ரூட்டில் நம்ம நிறையா சாப்பிட்டா என்ன ஆகும், நிறையா பிளட் வரும், நிறையா நமக்கு ரத்தம் விருத்தி ஆகும். லேடிஸ் ஃபிங்கர் தான் நம்மளுடைய கணக்கு போடுறதுக்கு, அதுக்கெலாம் நம்மளுடைய லேடிஸ் ஃபிங்கரை நம்ம சாப்பிடணும். லேடிஸ் ஃபிங்கர்னா என்ன, வெண்டைக்காய். ராடிஷ்னா என்ன, முள்ளங்கி. பீட்ரூட்டுக்கு பீட்ரூட் தான் சொல்வீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ் கீப் ஆஸ் ஹெல்த்தி, தே ஆர் மெனி கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ். ஃப்ரூட்ஸ் எப்படி இருக்குது, நமக்கு உடம்புக்கு நல்லா ஹெல்த்தியாகும், நமக்கு பல்வேறு விதமான ஃப்ரூட்ஸ் நமக்கு கிடைக்குது. மோஸ்ட் ஃப்ரூட்ஸ் சேஞ்ச் தர் கலர், முக்காவாசி எல்லா ஃப்ரூட்ஸும் என்ன பண்ணுவோம், சேஞ்ச் ஆனால் தான் நம்ம அதை ஃப்ரூட்ஸ்னே நம்ம ஏற்றுப்போம். அப்போ அது வந்து க்ரீன் கலராக இருந்தால் அதை வந்து நம்ம விஜிடபிள்ஸில் நம்ம சேர்ப்போம், அதை வந்து நம்ம மஞ்சளாக எல்லோவாக மாறும்போது தான் அதை வந்து நம்ம ஃப்ரூட்ஸ்னு ஊற்றிட்டு சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ மாங்காய் இருக்குது, மேங்கோ, கோவா, பப்பாயா, பனானா. இப்போ மாங்காய் இருக்குது, அதை பழுத்தாக தான் என்னது மாம்பழமாக ஆகும். கொய்யாக்காய் இருக்குது, காயாக இருந்தால் நமக்கு துவக்கும், அது வந்து பழுத்தாக தான் நமக்கு சாப்பிட இனிப்பாக இருக்கும். பப்பாயாயும் அப்படி தான், அது எல்லோ கலராக மாடும்போது தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பனானா அப்படி தான், அது வாழைக்காயாக இருக்கும், அது பழுக்கும் போது தான் நமக்கு வாழைப்பழமாக மாறும். மோஸ்ட்லி என்னது, மோஸ்ட் ஃப்ரூட் சேஞ்ச் த கலர். நெக்ஸ்ட் ஃப்ரூட்ஸ், தீஸ் ஆர் சம் ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சதை பகுதி உள்ள ஃப்ரூட்ஸும் இருக்குது. என்னென்ன, பப்பாயா, சப்போட்டா. தேர் ஆர் சம் ஜூசி ஃப்ரூட்ஸ், ஜூசி ஃப்ரூட்ஸ் அப்படின்னா தண்ணி காய்க ஃப்ரூட்ஸாக இருக்கும், அதாவது முஷுக் மெலன், வாட்டர் மிலன், ஆரஞ்சு. வாட்டர் மிலன் உங்களுக்கு தெரியும், இந்த வெயில் காலத்துக்கு தண்ணிக்கு தேவைப்படும். ஆரஞ்சு, ஓகேவா, ஆரஞ்சு பழம் நீங்கள் ஜூஸ் போட்டு குடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸில் வந்து சம் ஃப்ரூட்ஸ் ஆர் சோர், சில ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா புளிப்புத்தன்மையாக இருக்கும். லெமன், லெமன் வந்து புளிப்புத்தன்மையாக இருக்கும். கோஸ் பெரி அப்படின்னா நெல்லிக்காய், நெல்லிக்காவும் புளிப்புத்தன்மையாக இருக்கும். ஆனால் இதில் ரெண்டுமே நது உடம்புக்கு ரொம்ப நல்லது. சம் ஃப்ரூட்ஸ் ஆர் ஸ்வீட், சில பழங்கள் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். பனானா, கஸ்டர்ட் ஆப்பிள், சப்போட்டா. பனானா உங்களுக்கு தெரியும் வாழைப்பழம், கஸ்டர்ட் ஆப்பிள் அப்படிங்கிறது என்னது சீத்தாப்பழம், சப்போட்டா உங்களுக்கு தெரியும், நீங்கள் சாப்பிட்ருவீங்க. Some fruits that taste both sweet and sour. சில பழங்கள் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும், புளிப்புத்தன்மையுடையதாகவும் இருக்கும். இப்போ கிரேப்ஸ் எடுத்திங்கன்னா புளிப்பாகவும் இருக்கும், இனிப்பாகவும் இருக்கும். பைனாப்பிள் எப்படி இருக்கும், பைனாப்பிள் இனிப்பாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், ஓகேவா? இது கொஞ்சம் தொண்டையை கொஞ்சம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டா தான் உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். திஸ் ஆர் சம் ட்ரை ஃப்ரூட்ஸ், இது மட்டும் இல்லாமல் காஞ்ச பழங்கள் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்ன, டேட்ஸ். டேட்ஸ்னால் என்ன, ரைசன்ஸ், ஃபிக்ஸ். இதெல்லாம் வந்து காஞ்ச திராட்சை, ஃபிக் பழம் நீங்கள் இதை சாப்பிட்ருப்பீங்க. டேட்ஸ்னால் பேரிச்சம்பழம், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டா தான் உடம்புக்கு உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும்.
ஸோ உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன். இப்போ இன்றைக்கி நம்ம லெசனில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா விஜிடபிள்ஸ் பற்றியும் ஃப்ரூட்ஸை பற்றியும் பார்த்தோம். இது உடம்புக்கு எவ்வளவு நல்லது பற்றியும் நம்ம பார்த்தோம். ஓகேவா, இது டெய்லி நம்ம விஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டா தான் உடம்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கேன், ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. இதில் என்ன பழம் மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபில்லப் பண்ணுங்கள். கனெக்ட் த ஃப்ரூட் த நேம், ஃப்ரூட் நேமை கனெக்ட் பண்ணணும். ஆக்டிவிட்டி டூ இட் அண்ட் சென்ட் இட். தேங்க்யூ.